நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஹாய், வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஏர்டெல் சூப்பர் சிங்கர் T20 celebrated by Candyman Chocolate Blacklist. இப்ப உள்ள ஒரு சம்பவம் பாத்தீங்களா, ரெண்டு பேர் கோரியோகிராஃப் பண்ணி குச்சோம். அது இவரோட கோரியோகிராஃபி, எனக்கு அதுக்கு சம்பந்தம் இல்ல. ஓகே, கோரியோகிராஃபினா டான்ஸ் தானே? ஆமா. பட் இந்த ஃப்ரண்ட்ல உட்கார்ந்திருக்காங்க இவங்க எல்லாம் யாரு? அவங்க எல்லாம் சாப்பிட ஆர்டர் பண்ணி வெயிட் பண்ணுறாங்க. ஓ மை காட், ஒரு சின்ன டவுட் இருக்குங்க. நானா நம்மளதான் சீரியஸா பேசுறீங்க? ஏர்டெல் சூப்பர் சிங்கர் T20ல நடந்த அழகான சொதப்பலான ப்ளூபர் மொமெண்ட்ஸ்லாம் பார்த்துட்டு இருக்கீங்க. எங்களை நீங்கள் கலாச்சிருக்கீங்க அப்படின்றது நல்லாவே தெரியுது. இப்போ குறிப்பாக கான்சன்ட்ரேஷன் அண்ட் மகாபான் அண்ட் டிடி டிடி பற்றி அப்படின்னு சொல்லலாம். என் கூட பக்கத்தில் நின்று அவங்கள வந்து நான் ஒரு டியூஷன் டீச்சராகவே பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். நல்லா போயிட்டுருக்கோம். திடீர்னு வந்து பார்த்தா நிறைய பேருக்கு டங்கு ஸ்லிப் ஆகும். எனக்கு வந்து பார்த்தோன்னா மவுத்தே ஸ்லிப் ஆகி பகதூரில் போய் வந்துடும். ஸோ அந்த மொமெண்ட்லாம் வந்து பார்த்தோன்னா அவங்கள திரும்பி நான் ஒரு அப்படியே டீச்சர் என்ன ஆயிடுச்சு டீச்சர் அப்படின்னு நான் பார்ப்பேன். ஸோ அது மாதிரியான மூமெண்ட்ஸு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நாங்களே வந்து எங்களுக்கே தெரியாமல் சில இடத்துல வந்து ஸ்லிப் ஆகி எதோ தப்புகள்லாம் பண்ணுவோம். அது வாங்கி கட்டிப்போம், அது வேறு விஷயம். பட் இருந்தாலும் அதெல்லாம் வந்து மொத்தமாக பார்க்கும்போது ரொம்ப காமெடியாக இருக்கும். எங்களுக்கே காமெடியாக இருக்குன்னு பாருங்களேன். நீங்கள் பாருங்கள் அது எப்படி இருக்குன்னு. ठीक है, अच्छा है, वेरी बहुत सुंदरी लड़की छे, लगता है ये पानी पूरी से रोड मेले विता है। ओके ஓகே டிடி, இப்படியே நம்ம ஹிந்தி பேசுறதுனா இப்படியே நம்ம வந்து ஸ்டார் வேர்ல்ட், ஸ்டார் கோல்ட் அங்கெல்லாம் நம்ம கூட்டி ப்ரோகிராம் சேனல், நேஷனல் ஜியோகிராபிக் சேனல்ல கூட உங்களுக்கு எல்லாம் வேலை கிடைக்காது. இங்க கிடைக்கிறத வச்சு கம்பெனி இருக்க. ஓகே ஓகே ஓகே, இப்போ வந்து அடுத்ததா என்ன நடக்குது அப்படினு பாப்போம். ஓகேயா, இதுக்கு மேல எனக்கு சம்பளம் தர மாட்டேன்னு சொல்லுவீங்களா? லேட் பண்ணுவீங்களா என் செக்க? ரெடி ஒன்னா சேர்ந்து செம ஜாலியான பெர்ஃபார்மன்ஸ். அழகா பாடிருக்கீங்க. அண்ட் பிரதிமா சேர் மேல எல்லாம் ஏறி போய் நிக்கிறாங்க. பேசியாச்சுங்க, ஐயோ இதுக்கு மே சி எபிசோடு சின்னதான். எப்பா பேசுப்பா, நீ எதை பேசுப்பா? திருக்குறள் ஒரு நாள் சொல்லு. துப்பாக்கி துப்பார்க்கு துப்பாய தூவும் மழை. வெரி குட். ரெண்டு பேரும் டென்ஷன் ஆவாதீங்க, டென்ஷன் ஆவாதீங்க. ஓகே, தயவு செய்து போலாமா? ஸ்கோர் பார்க்கலாமா வேணாமா? வீட்டுக்கு போகலாமா வேணாமா? பால்காரன் வருவானா வரமாட்டானா? எங்க வீட்டுல நியூஸ் பேப்பர் போட்டாங்களா? உங்க வீட்டுல இந்த ரணகலத்திலயும் உனக்கு ஒரு கிளிகிளிப்பு கேக்குது இல்ல? வந்து பாத்தீங்கன்னா உண்மைக்கு என்னன்னா, வெளியில போனா ஐயோ T20 நீங்க எப்படி நடத்துறீங்கமோ அப்படின்னு. என்னமோ நாங்க தான் ரெண்டு பேர் தான் எல்லா வேலையும் பண்ணுவோம், இருக்கிறதுலயே வேலையெல்லாம் நாங்க ரெண்டு பேர் தான். இச்செல்லாம் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணுவாங்க. அந்த மாதிரி ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி இந்த வெற்றிக்கு ரொம்ப உறுதுணையா இருக்கிற ஒரு குரூப் ஆஃப் மக்களை தான் இப்ப நம்ம கூப்பிட்டு மேடையில பாராட்ட போறோம். கரெக்டா? எஸ். என்னாச்சு சொல்லுங்க. இந்தியில பாடின கூட நீங்க தானே பாடிங்க? நீ தானே அச்ச? மெடில மாப்பிளிகண்டால அடிபட்டு இருக்கோம். இங்கிலீஷ் ஸ்பெல்லிங் தான் நமக்கு வராது இல்ல, எதுக்கு இந்த டயலாக தப்பு தப்பா தப்பு தப்பா சொல்லிருக்க? ஓகே, இப்ப நம்ம நிகழ்ச்சிக்கு வாங்க. போதும், அதுவே சரியா போயிடும். அது பத்தி செக் வரும்போது உங்களுக்கு மறந்துடும். இப்ப ஞாபகம் வந்திருக்குமே. ஐயோ, இப்ப எல்லாமே தெளிவா இருக்கு. எஸ், ஐ நோ தி பாயிண்ட். ஓகே, ஒரு பதிலே சொல்ல மாட்டேங்கிறீங்க. கே, அடுத்து நம்ம பார்க்க போறது சன் ஃபீஸ்ட் ட்ரீம் கிரீம் ஸ்லோ டுயட். அந்த ஸ்லோ டுயட் சிம்பனி சூப்பர் கிங்ஸ் வந்து யார் பாட வராங்க அப்படிட்டு காதுல ஏதோ மாட்டிட்டு இருக்க சாயிட்ட கேக்கலாம். சோ
சோ இன்னைக்கு ப்ளூ ஸ்ட்ரிங்ஸ் அணியும் சிம்பனி சூப்பர் கிங்ஸும் விளையாட போறாங்க. அந்த டாஸ் வந்து முடிஞ்ச இந்த வேலையில ப்ளூ ஸ்ட்ரிங்ஸ், ஏய் வாட் இஸ் திஸ் யா, வி ரோலிங் அண்ட் யூ ஆர் ஜஸ்ட் டாக்கிங் டாக்கிங் டாக்கிங். இந்த தோணி தலைய லோலாய் தாங்க முடியலப்பா. சோ இன்றைய நாள மேட்சை தொடங்குறதுக்கு முன்னாடி சூப்பர் மார்க்கு தான் வா, நேரமா இப்படி வந்து ஒரு போன அஞ்சு ஆறு மேட்சா 10 ரூபா கைனா கொடுத்துருந்தாங்க, இப்ப அப்படியே 1 ரூபா. பேசினேன் இந்த வாட்டி ஆனா பாட்டு நிக்கல. ரெடி, ஒரு டான்ஸ் ஆடுற மாதிரி மேட்டர் சொல்லுப்பா. டான்ஸ் ஆடுற மாதிரி ஃபாஸ்ட் டுவெட்னு சொல்லிட்டோம். அப்படியா? ஓகே, ஃபாஸ்ட் டுவெட் பண்ணலாம்னு நினைக்கிறேன். அப்படிங்கறீங்களா? ஆமா, இட்ஸ் எ ஃபாஸ்ட் டுவெட்டா? எஸ். ஓகே, இந்த ஸ்டெப் போட்டுட்டே இருங்க. அசை அசை பண்ணு, போட்டு பாருங்க. ரெடி. சோ டிடி, டவுட் வந்துச்சுன்னு வெச்சுக்கலாம். சோ டிடி, டவுட் வந்துச்சுன்னு வைங்களே, அது வந்து எத்தனை கோடி ரூபாய் செலவானாலும் சரி, ஓவர் நைட்ல வந்து அதை வந்து பார்த்தா ஓவர் கம் பண்ணிடணும். அப்படியா? ஆமா. இப்போ நேத்து நைட் வந்து பார்த்தா நம்மளுக்கு ஒரு டவுட் இருந்துச்சு இல்லையா, தேசுலாவுதே தேன் மலர் ஆலயம். ஆமா, கரெக்ட். இவர் ஞாபகம் வச்சுக்கிற நம்ம அதுக்கு அர்த்தம் கண்டுபிடிச்சிட்டீங்க. ஆமா ஆமா, அது வாவ் வாவ் வாவ். இருமா, ஒன்னும் சொல்லவே இல்லை, அதுக்குள்ள வாவ் சொல்ற. ஓகே, தேசுலாவுதே தேன் மலர் ஆலயம்னா தேசுலா உலாவுதே. ஓகே, உலாவுதே தேசுனா என்ன? என்னது என்னது என்னது? வண்டு. It's a bumblebee. கும்பல் பீயா போய் தேன் தேடுது. மலர்ல மலர்ல. ஏய் சி, அது பொறுக்கி வண்டு, எனக்கு அது பிடிக்கல. பொறுக்கி வண்டு? ஆமா, ஊர் ஊரா சுத்துது. பின்ன கடையில போயிட்டு நேரம் அண்ணாச்சி கடையில போய் ஒரு பாட்டில் தேன் வாங்கி குடிக்குமா? அது சரி, ஓகே, மன்னிச்சிருங்க. ஓகே, தேசுலாவுதே தேன் மலராலேனா இருந்தாலும் நீங்க போனே போட்ட எஃபர்ட்டுக்கு நான் மட்டும்தான் கை தட்டுறேன். அது ஓகே. தேங்க்யூ. 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 சொல்லி குடுத்தாங்க அப்படி சொல்லிட்டேன். வெரி குட், ஐ அம் வெரி ப்ரவுட் ஆஃப் யூ. இந்த வெள்ளக்கோட்டுக்கே இப்பதான் அர்த்தம் வந்திருக்கு. இந்த மாதிரி கடின உழைப்பு போடுற ஆங்கரை நீங்க வேற எங்கேயுமே பார்க்க முடியாது. இந்த நோட்டோட லெட்ஸ் கோ இன்டு அவர் ஷோ. சோ முதல்ல நம்ம பார்க்க போறது என்ன? நீ அவ்வளவு புகழ்ந்ததுக்கு 1 ரூபா நோட் கொடுத்துருக்கலாம். ரெடி பின்னாடி. ஏ எபிசோட் ஓபனிங் இப்ப நான் புரியற மாதிரி சொல்றேன் பா. மேடம் ஆப் ஏக் மார்க் இப்ப நம்ம பார்த்துட்டு இருக்கிறது சபா ஹிம்சை இந்தியன்ஸ். ரெடி மாலவிகா ரக்ஷிதாவா? ஓகே, நீங்க நாங்க பாத்துக்கிறோம் எங்க வேலையை விடுங்க. அடுத்ததா நம்ம சன்ஃபீஸ்ட் ட்ரீம் கிரீம் ஸ்லோ டூஏட்ல ஹிம்சை வந்துச்சு. சாரி, அடுத்ததா நம்மளுடைய சன்ஃபீஸ்ட் ட்ரீம் கிரீம் ஸ்லோ டூஏட்ல. வணக்கம் வணக்கம் சிச்சி, எப்படி இருக்கீங்க? எனக்கு என்ன ராணி மாதிரி இருக்கு. நாங்க தான் கொஞ்சம் கிழிஞ்ச கோணிமா இருக்கோம். இவர் வேற அதுலயே தச்சு போட்டு வந்துக்கிறாரு சட்டைய. இட்ஸ் ஓகே, இட்ஸ் ஓகே பேபிமா. நாம இப்படியே வாழுவோம். நம்மள யாரும் அசைக்கவே முடியாது. ஏன்னா அடுத்து ஜாக்பாட் ரவுண்ட், ரொம்ப முக்கியமான ரவுண்ட். உங்களுக்கு நீங்க அடிச்சீங்கன்னா, அதாவது சக்தி இதை அடிச்சாங்கன்னா உங்களுக்கு 3 பாயிண்ட் எக்ஸ்ட்ரா கிடைக்க போகுது. அண்ட் போன மேட்ச்ல டிடி யாரு இங்க? ஓ என்னம்மா, 102 தான். பாடிட்டு இருந்தாங்க.
பாடிக்கிட்டு இருந்தாங்க நல்ல கார்த்திக் சொன்னாரு பாடிட்டு காகா பாடிட்டு காகா பாடிட்டு காகா ரெடி ஹவ் many heartbreakers silence please okay ready அடுத்து நாம இந்த மேட்ச்ல பார்க்க போறது ஃபாஸ்ட் டுயட் ஏமா இப்படி அது ஃபாஸ்டா சொல்லி பார்த்தா ஓகே அடுத்ததா இந்த ஃபாஸ்ட் டுயட் பாடுறதுக்கு சிம்பனி சூப்பர் கிங்ஸ்ல இருந்து வராங்க யார் வரா ரெடி ஐயோ வாணா இத ப்ளூஃபர்ல போட்டு என்ன கொன்றாதீங்க வரும் ஆனா வராது ஏர்டெல் சூப்பர் சிங்கர் T20ல ப்ளூபர்ஸ் பார்த்துட்டு இருக்கீங்க இந்த ஏர்டெல் சூப்பர் சிங்கர் T20ல குறிப்பான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா நம்ம பாடுறதை தவிர நிறைய நடன காட்சிகளும் நீங்கள் பார்க்கலாம் குறிப்பாக வந்து மாளவிகா அகிலேஷ் இவங்கெல்லாம் வந்து யாருமே ஆட சொல்லியிருக்க மாட்டாங்க பட் இருந்தாலும் இவங்களே வாலண்டியராக வந்து பயங்கரமாக டான்ஸ் ஆடுவாங்க அதுவும் அந்த ஆடியன்ஸில் ஒருத்தர் ஆடுவார் பாருங்க ஐயோ பார்க்குறதுக்கு வந்து நாலு கண் வேணும் அந்த அளவுக்கு பயங்கரமான பர்ஃபார்மன்ஸஸ்லாம் வந்து நம்மளுக்காக கொடுத்துருக்காங்க அதை நீங்கள் இதுக்கு முன்னாடி பார்த்துருக்க மாட்டீங்க இப்போ அதை மட்டும்தான் பார்க்க போகிறீங்க நோனாய் தாங்க முடியலப்பா கொஞ்சம் கூட உனக்கு பயமே இல்லை எப்ப பார்த்தாலும் விளையாடுத்தான் ஏர்டெல் சூப்பர் சிங்கர் T20ல அழகான ப்ளூபர் மூமெண்ட்ஸ்லாம் பார்த்துருந்தீங்க இப்போ நம்ம பார்க்க போகிறது ஸ்பெஷல் மூமெண்ட்ஸ் அது நம்ம ஸ்பெஷல் மூமெண்ட்ஸ் அப்படின்னா வாரம் வாரம் நீங்கள் இந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்கீங்க நிறைய நாள் வந்து ரொம்ப தான் வந்து ஒரு ஸ்பெஷலான மூமெண்ட் நடந்தாலும் அதை எங்களால் போட முடியாது நேரம் பார்த்தா குறையினால வந்து என்ன பண்ணுவோம் அதெல்லாம் வந்து சரி அப்புறம் போட்டுக்கலாம் அப்படின்னு வச்சுருப்போம் ஸோ அதெல்லாம் ஒரு தொகுப்பாக எடுத்து வச்சு ஸ்பெஷலான உங்களுக்காக அந்த ஸ்பெஷல் மூமெண்ட்லாம் போட போகிறோம் பாருங்கள் செவன் உங்கள் பாட்டியா மாமி என்ன டான்ஸ் பின்றாள் மாமி நீங்கள் பின்னிட்டே ரெண்டு பேரும் பாட்டியை கலப்புறேன் அது ஸ்ரீகாந்தோட பாட்டி அவங்க பக்கத்துல இருக்கிறவங்க ஓ ரெண்டு பேரும் ஆக்சுவலி ஸ்ரீகாந்த் ரிட்டையர் பண்ணிட்டு உங்களை சேர்த்துக்கலாம் போல இருக்கு டீம்ல இன்னைக்கு கீழே இறங்கியிருந்தா இன்னும் நல்லா ஆடி இருப்பேளா வாங்கோ கிருஷ் தயவு செஞ்சு கொஞ்சம் கூப்பிடுங்கப்பா கூட சேர்ந்து நீங்க தான் ஆடணும் கிருஷ் ஆமா மாமி வாங்க நான் தான் ஜோடி உங்களுக்கு வாங்கோ என்னப்பா இவ்வளவுதான் என்கரேஜ்மெண்ட் அவங்க சைட்ல எல்லாம் வாங்க பாட்டி 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 என்ன பாட்டி ஜம்ப் பண்றல் பாட்டி ஜம்ப் எல்லாம் பண்ணாத ஐயோ லைட்டா வலிக்குது வாட் எ விஜயகாந்த் பாட்டி கேன் ஐ ஹேவ் தி ப்ளெஷர் வெல்கம் பாட்டி இன்னில இருந்து ஸ்ரீகாந்த் வரவே கூடாது கமல் ஒரு ஜம்ப் அடிச்சாங்கமா பெஜார் ஆயிட்டே நானு ஸ்ரீகாந்த் டீமுக்கு பாட்டி தான் இனிமே பாட்டி நீங்க ஒரு ஜம்ப் அடிச்சீங்க இல்லையா இன்னில இருந்து உங்களுக்கு ஜம்ப் கபாலி என்ற புதிய பெயர் தரப்படுகிறது பாட்டிக்கு 20 வயசு தான் ஆகுது வாங்க அது ஆயி 60 வயசு ஆயிச்சு 60 வருஷம் ஆயிச்சு 20 வயசு ஆயி என்ன பண்ணு சரி பாட்டி ஒரு நிமிஷம் உங்களுக்கு என்ன வயசு அது எனக்கு உண்மையா சொன்னா 76 பொய் சொன்னா 20 ஏய் யூ 20 ஆ நீங்க கூச்ச வேதம் பார்த்தா 16 னு நினைச்சேன் எனக்கு வந்து No, nobody is going to sing. Verum beat mattum dhaan. Ready, ah? 1, 2, 1, 2, 3, 4.
சுவாமி போறோம் ஸ்டாப் தி மியூசிக் ஸ்டாப் தி மியூசிக் உங்களுக்கு இந்த சந்தப்பாடு கொடுத்ததுக்கு இந்த வெஜிட் ஹவுஸ் சர்வீஸ் நன்றி நாங்க தான் உங்களுக்கு நன்றி சொல்லணும் ரொம்ப நன்றி thank you very much நாக்கு அப்படி கடிச்சிட்டு ஆட்றீலே ஏடா இப்படி வாடா உங்களில் யார் அடுத்த பிரபு தேவிஸ் இவங்கள thank you happy ஆ yeah very happy அது ஏமா இவ்வளவு சோகமா சொல்ற ஆ very happy என்னாச்சு மஞ்சமாலு மஞ்சமாலு வாட் மஞ்சமாலு கூந்தல் சரி பண்ணிட்டு இருக்காங்க கூந்தல் கருப்பே தெரியல நானதான் ரெண்டு பேருமே ரொம்ப நல்லா பாடினா பட் ஐ திங்க் குட்டி பையன் அண்ட் பெர்ஃபார்ம்லாம் பயங்கரமாக பண்ணிட்டான் எங்கள் ஆள் கொஞ்சம் அதில் வீக் ஸோ ஃபியூச்சர் ரவுண்ட்ஸில் வீல் இந்த ஆளை பார்த்தா வீக்குங்கிறீங்க இன்னும் உங்களை பற்றி உங்கள் டீமே வந்து இவ்வளோ பெருமை பர்ஃபார்மன்ஸில் வீக்கு நாங்களே தவிர சிங்கிங்கில் வீக்குன்னு சொல்ல மாட்டாங்க போங்க தம்பி ஊருக்குள்ள போய் காட்டு பாருங்க நீங்கள் எப்படி அப்படி அப்படி ஒத்துக்கலாம் நீங்கள் நீங்கள் இப்போ ஒரு ஸ்டெப் ஆடியே காட்டுறீங்க எங்கே ஆடணுமா ஆடுவேன் இப்போ நான் வருவேன் அவசியம் அந்த சம்பவம் நடக்கணுமா எஸ் பெட்டர் ஃபன் சைடு ஏதா வேணும் एक्चुअली நீ ஆடலனா இன்னொருத்தர் ஆட சொல்வேன் யாரு சிங்கக்குட்டி வாடா நோ அந்த போடு ஸ்டெப் போட்டு காட்டு நோ செல்லோ பா செல்லோ உட்கார் 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 சிங்கக்குட்டி இங்க உட்கார் एक्चुअली சாய் வந்து சூப்பர் சிங்கர் எங்க சீசன்ல வந்து மைக்கேல் ஜாக்சன் மாதிரி சூப்பர் ஆடுவர் ஆடினாங்க एक्चुअली இஸ் மை குட்னஸ் மைக்கேல் ஜாக்சன் செத்துட்டாரே ஆனால் தைரியமா நீங்க ஆடலாம் இப்போ கம் ஆன் சாய் இதே தைரியத்துல தான் நான் அப்பிய ஆடினேன் கம் ஆன் யூ கேன் டு இட் நல்ல வேளை மைக்கேல் ஜாக்சன் செத்துட்டாரு இதுவும் டான்ஸ் தான் கொஞ்சம் கூட உனக்கு பயமே இல்ல எப்ப பார்த்தாலும் லாட் ப்ளீஸ் பா எனக்காக அந்த கூகுள் ஸ்டெப் மட்டும் நீ போட்டு காட்டு ராஜா ஏ செல்லகுடி பூம்பலகுடி ப்ளீஸ் ராஜா கம் வாடா 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 கம் கூகுள் ஸ்டெப் நம்ம அகிலேஷ் போடு அப்படி அத நம்ம சாய் அப்படியே திருப்பி போடு அப்படி ஓ ஓகே ஓகே திருப்பி போடுறது என்ன தோசை என்ன அழகா காமி ரியாசலா எல்லாத்துக்கும் ரியாசல் ரெடி சோ முதல்ல ஒரு தடவை அகிலேஷ் ஆடி காமி ஆமா அகிலேஷ் நீ ஆடி காமி ஷவன் நல்லா பாத்துக்கோ தம்பி அகிலேஷ் 1 2 3 4 பூப்பலகடி பூப்பு அம்ம ஜோ லேடி ஜுஜு ஜுங்கலகடி ஜுஜு அம்ம கர்ல் சே 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 முடியலடா டேய் என்னால முடியலடா சேன் இருக்கு நீ ஆளும் ஹைட்டு சைஸும் பெருசு பிரமாதமா இருக்கும் ராஜா நீ பார்க்கவில்லை அப்படி என்னடா பார்த்து தொலைச்ச ஒரு பில்டிங்ல 4th ஃப்ளோர் மட்டும் ஆடினா எப்படி இருக்கும் அது மாதிரி ஒரு எஃபெக்டிவ் சைனீஸ் ஆரர் படம் மாதிரி இருந்ததா பேசிக்கலி உங்களுக்கு ஓகே டாடா வாட் எ ஃபேன்டஸ்டிக்
இது மாதிரி வேற யாராலுமே பண்ண முடியல நிகழ்ச்சி. ஓகே, ஸோ ப்ளூப்பர்ஸ்லாம் வந்து பார்த்துட்டு ஜாலியாக இருக்கிறீங்க. இப்போ நீங்க பார்க்க போற ப்ளூப்பர் இது ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலான ப்ளூப்பர்ஸ். நான் சந்தோஷ் ஜக வாங்கி நிக்கிறேன். சவுண்ட் போடாம சீனை காட்டுவோம். ஆஃப் ஆயிடுச்சு. மன்னர் வருவது கூட தெரியாமல் பகலிலே உறக்கமா உனக்கு? துளைத்து விடுவேன். எனக்கு ஒரு டவுட் மாக்கப்பா. என்ன டவுட்மா? பாருங்க, ரெண்டு சைடும் கண்டெஸ்டன்ட்ஸ், ரெண்டு டீம், அவங்களுடைய சப்போர்ட்டர்ஸ், எல்லோ டீம் அண்ட் பச்சை டீமோட சப்போர்ட்டர்ஸ் சூப்பரா உட்கார்ந்துருக்காங்க. அண்ட் ஆகஸ்ட் அமேசிங்கா இருக்காங்க, ஜட்ஜஸ் அமேசிங்கா இருக்காங்க, நம்மளுடைய எக்ஸ் கண்டெஸ்டன்ட்ஸ் எல்லாம் இருக்காங்க. பட் இந்த ஃப்ரண்ட்ல உட்கார்ந்துருக்காங்க, இவங்க எல்லாம் யாரு? அவங்க எல்லாம் சாப்பாடு ஆர்டர் பண்ணி வெயிட் பண்ணுறாங்க. ஓ மை காட், சாப்பாடு வரவே வராதுன்னு உங்களுக்கு தெரியாதா? ஓ, இதுல கையில வேற தட்டுறாங்க. லெட்ஸ் வெல்கம் இந்தியாஸ் லீடிங் வாய்ஸ் எக்ஸ்பர்ட் அனந்த் வைத்தியநாதன் சார், அலாங் வித் சிங்கர் Karthik and Vijay Prakash. Super singer 2020 da only paako only kottida 2020 ஒரு நிமிஷம் ஏன் மூடிட்டீங்க? மூணு பேர் ஒண்ணா தானே வரணும். நீர் மங்கினி அமைச்சர் என்பதை மன்னிக்க ஒரு முறை காத்து கொண்டே இருக்கிறாய். செக் செக், it's a pleasure being here. Thank you guys. Well, Srinisha, hi. Hi. போன மேட்ச்க்கு இந்த மேட்ச் இவங்க வளர்ந்துட்டாங்க, அப்ப தெரியுதா எவ்வளவு கேப் விட்டு வந்துக்கறாங்க விளையாடுறதுக்கு சென்னை ராக் ஸ்டார்ஸ். வாட் பிஹேவியர் இஸ் திஸ்? நீங்களே 2 இன்ச் வளர்ந்துட்டு இருக்கீங்க, எப்படி கேக்கலாம் பாரு. கேர பய மாதிரி ஒரு கேள்வியா? இல்ல, ஹீல்ஸ் போடுறதுனால அப்படி தெரியலன்னு நினைக்கிறேன். ஓகே, எனிவேஸ் தேங்க் யூ வெரி மச். இப்ப நீங்க நல்லபடியா பாடி ஜெயிச்சிருங்க, எங்களுடைய வாழ்த்துக்கள். ஆல் ஆர் யூ பிளானிங் டு கில் மீ? ஐ வில் டாக் கம்மியா. I promise I will talk Kamya, don't kill me. Slow do. ஆமா, முன்னாடி மட்டும் வர சொல்லுங்க. முன்னாடி வர சொல்லுங்க. Okay, thanks. Ready? Well, நம்மளுடைய இந்த T20 ஓட கிராண்ட் ஃபைனலை வின் பண்ணி டைட்டில் எடுக்கிற அந்த டீம் மெம்பர்ஸ்க்கு என்ன gift னு உங்களுக்கு தெரியுமா? ஆமாமா, இது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சூப்பர் சிங்கர்ல வந்து வீடு, காரு, காசு அப்படி இப்படின்னு எதோ சொல்லுவோம். ஆனா இது நம்ம சொல்லவே இல்லையே. இது வந்து லாஸ்டா ஏதோ லம்பா வந்து லாரியில வந்து இறக்குவாங்களோ அப்படிலாம் யோசிச்சிருந்தேன். உனக்கு தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சிருச்சு. பாத்தீங்கன்னா வின் பண்ற டீம்ல இருக்கிற ஒவ்வொரு கண்டெஸ்டன்ட்டுக்கும் தலா 1,00,000 ரூபாய் பரிசு கிடைக்க போகுது. சோ மொத்தம் 8,00,000 ரூபாய் காத்துக்கிட்டு இருக்கு. சோ டீம்ஸ் உங்களுக்காக 8,00,000 ரூபாய் காத்துட்டு இருக்கு. எவ்வளவு எக்ஸைட்டடா இருக்கீங்க? ஏய், 8,00,000 ஆளுக்கு 1,00,000 ரூபாயா? கூந்தல விரிச்சு போட்டு மைடியர் லிசால வர்ற ஹீரோயின் மாதிரியே இருக்காங்க. நாங்க டிசைட் பண்ணிட்டோம், அங்கேயும் சொல்லணுமா இங்கேயும் சொல்லணும். ஏய், அதுதான் நான் உன்னை கூப்பிடுவோமா? ஏமா, அதுக்கு முன்னாடி ஏதோ கண்டென்ட் கொடுத்துருக்கோம். ஏன் நீங்க பாருங்க மட்டும், உங்க க்ளோஸ் அப் வரதுல எப்ப எங்க க்ளோஸ் அப் வரது இந்த நிகழ்ச்சியில? இனிமே ஏதோ பேசலாம் வரோம். ஆமா, சரி, ஓகே. அண்ட் நம்ம அகிலேஷ் கிட்ட ஒரு மாற்றம் தெரியுது. ஆமா அகிலேஷ், என்னடா இன்னைக்கு நீ எக்ஸ்ட்ரா அழகா இருக்க, என்ன மாதிரி ரகசியம்? இளைச்சு போயிட்டேன் போல. என்னது இளைச்சு போயிட்டேன்? இரு, எப்படி எப்படி எங்க இளைச்சிருக்க அத சொல்லு. எங்க இளைச்சிருக்க சொல்லு. மூணு வேளை ஏல போட்டு திங்கறோம். நீ வொர்க் அவுட் தான் வரது? யாருமா வொர்க் அவுட் பண்ணது? வொர்க் அவுட் ஆயிச்சா? என்ன வொர்க் அவுட்? என்ன வொர்க் அவுட்? ஜிம் வொர்க் அவுட், ஜாகிங், அது இது. ஏய், அண்ணா உனக்கு அழகி பண்ருட்டிமா இருக்குதா? நீ அது ஏன் நீ கம்மி பண்றேமா? பாரு, அவன் எலச்சி நெஞ்செலும்பெல்லாம் தெரியுது. எங்களுக்காக ஒரு வொர்க் அவுட் சொல்லி கொடு பாப்போம். டக்குன்னு சொல்லி தரேன். சொல்லி தெரியா? வரியா? வந்து சொல்லி தெரியா? நீங்க வாய நல்லா பேசுறதுனாலே வொர்க் அவுட். ஏய், இந்த டக்காட்டி வரல என்கிட்ட வெச்சுக்காத. சிந்தனையா? பட்டனே இல்ல பாத்தியா?
ஜிப் வச்சு தச்சிருக்காங்க. வெரி குட் பாய். இளைச்சிருக்கிறேன் நம்ம அகிலேஷ் ஜோரா தர கைத்துட்டுங்க. கங்க்ராச்சுலேஷன்ஸ். இந்த சைடு வந்து ஒருத்தர் கேங்ஸ்டராகவே மாறிட்டு இருக்காரு. அவர் வந்து நம்ம பிரவீன் பார்த்தீங்களா, கொஞ்சம் கால் மேலே கால் லைட்டாக அப்படி ஆடுது. சிங்கப்பூர் டான் அந்த மாதிரி கோச்சாவோட சிஸ்டர் கோச்சிக்கினா அந்த மாதிரி ஒரு கோச்சாவாக மாறிக்கிட்டு இருக்காரு அவர். ஓகே இஸ் யூசிங் கண்டிஷனர்ஸ் மா இட்ஸ் அ ஹேர். ஓ அதனால தான் கண்டிஷன் மாறிட்டு இருக்காரு. ஓகே பரவாயில்ல விடுங்க. சாய் சரண் வந்திருக்காரு டிஸ்கஷன் முடிச்சுட்டு. அண்ட் அந்த சைடு வந்து பூஜா வந்திருக்காங்க. வாங்க மேடம், இப்படி நல்லா இருக்கீங்களா? டிஸ்கஷன்லாம் முடிச்சா சரி. அடேய் 3500 ரூபாய் டிவிடி பிளேயருக்கு 3 மணி நேரம் டிஸ்கஸ் பண்றீங்க. அகிலேஷே, அகிலேஷே என்ன என்ன ப்ராப்ளம், என்ன நடக்குது? ஒண்ணும் நடக்கல. கொஞ்சம் பயமே இல்ல, எப்ப பார்த்தாலும் விளையாடுறான். நைட்டுக்கு டின்னர் என்ன மெனு? டேய் உனக்கு வெக்கமே இல்லையாடா. உன்னதான் போட போறான். நைட்டுக்கு டின்னர் என்ன வேணுமா? ரெடி போலாமா? மா ஷீஸ் எ ஷாக்கிங் கான்டெஸ்டன்ட். ஓகே போலாமா? ரோல்ஸா? ரோல்ஸ் மா. ஓகே சாய் சரண் அண்ட் பூஜா. என்னம்மா திட்டிக்கிறீங்க ரெண்டு பேரும்? ஆமா முட்டிக்கணும் கேப்டன்னா, திட்டிக் கூடாது. நாங்க அப்படி கடைய அடிச்சுக்கணும், பிச்சுக்கணும், மண்டை பிடிச்சு பிச்சுக்கணும். அத அதுதான் ஒரு பெரிய பெரிய ஸ்பீக்கர்லாம் வச்சுக்கிறோம், எட் போட்டுக்கோங்க மேல. நீங்கள் பார்த்துக்கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஏர்டெல் சூப்பர் சிங்கர் T20ல அழகான சொதப்பல் ப்ளூப்பர் மூமெண்ட்ஸை பார்த்துட்டு இருக்கீங்க. ஒரு நிகழ்ச்சி அப்படின்னு வந்து ஒரு ஆங்கர் இருப்பாங்க, அதுக்கப்புறம் ஒரு ஜட்ஜு இருப்பாங்க, இல்லை சில இதில் ஜட்ஜஸ் இருக்க மாட்டாங்க, ஆனால் கண்டஸ்டன்ஸ்னு அப்படி இருப்பாங்க. அந்த கண்டஸ்டன்ஸ்லாம் வந்து அதாவது என்ன பண்ணணுமோ அதை தவிர்த்து மற்றது எல்லாமே பேசுவாங்க. ஆனால் நம்ம சூப்பர் சிங்கரில் பொறுத்த வரைக்கும் பாடுறதை தவிர்த்து மற்ற எதை பற்றி கேட்டாலும் பதிலே சொல்ல மாட்டானுங்க. டேய் இந்தாரா வச்சுக்கடா, ஒரு 100 ரூபா வச்சுக்கடா, பதில் சொல்கிறா அப்படின்னா காலில் உழற வரைக்கும் எது கேட்டாலும் அப்படியே மோட்டர் வழியே பார்த்து நின்றுருப்பாங்க. ஸோ அந்த மாதிரியான சில மோமெண்ட்ஸில் நாங்கள் என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு தெரியாமல் அவங்கள கொஞ்சம் மைண்ட் டார்ச்சர் பண்ணி சில வார்த்தைகளை வெளில வர வைப்போம். அப்பயும் கடைசியில் பார்த்தா நம்மளோட தொண்டை தண்ணி மட்டும் இல்லாமல் வெளிலுகிற கேன் தண்ணி தீந்து போகிற அளவுக்கு அவனுங்க நம்மளை காலி பண்ணிட்டு தான் போகணும். அப்படிப்பட்ட அழகான மோமெண்ட்ஸ் உங்களுக்காக. இன்றைய நாளுக்கு வந்து ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு கெஸ்ட் ஒருத்தர் வந்திருக்காரு, ஜெயந்த். எப்படி சார் இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா? மைக்ல மைக்ல சொல்லுங்க. மைக்ல ஹலோ. நல்லா இருக்கேன். நல்லா இருக்கியா? ஊர்ல எல்லாம் நல்லா இருக்காங்களா? எல்லாருமே நல்லா இருக்காங்க. ஓகே என்ன 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 நினைக்கிறீங்க இதை பத்தி, என்ன வாட்ஸ் ஹேப்பனிங்? நீ புரியாமையே பேசிட்டு இருக்க, என் மேட்டரே வேற, எனக்கு எதுவுமே தெரியாது. சொல்றதுக்கு ஒண்ணு இல்லையா, மைக் அங்க கொடுத்துருக்கேன். ஓகே வெரி குட், தேங்க் யூ சோ மச். தேங்க் யூ வெரி மச். மஞ்ச டிரஸ் போட்ட யால், நீ மஞ்ச டீம் தான சப்போர்ட் பண்ற? மஞ்ச டீம் தான சப்போர்ட் பண்றீங்க? இல்ல அண்ணா, நான் ரெண்டுமே சப்போர்ட். ஏய் இத பார், சும்மா இப்படி நடிக்காத. இல்ல அக்கா, நான் வந்து சும்மா ஒரு ஆடியன்ஸா தான் வந்திருக்கேன், ரெண்டு பேரும். ஆமா பின்ன உன்ன ஜட்ஜா வராங்க கூப்பிட்டுக்க, ஆடியன்ஸா இருக்கு தான் கேக்குறேன் எப்படி இருக்குன்னு. மஞ்ச மாலு என்ன ஃபீல் பண்றாங்க அப்படி கேக்கலாம். உங்க ஃப்ரெண்ட் பூஜா அப்படி பண்ணாங்க, அவ சமயா கலக்கிட்டா. ஓகே சோ இப்ப வந்து இப்ப உங்க கேப்டன் எப்படி பண்ணாங்க? அவனும் சாமியா பாடிட்டான். அடங்க அப்பா, இது உலக நடிப்புடா சாமி. நம்ம ரெண்டு பேருக்கும் டைட்டில் கொடுத்துட்டா நல்லா இருக்கும். சரியான போட்டியா இருந்துச்சு. ஆக்சுவலா சாய் சொன்ன மாதிரி பூஜா வாஸ் அவுட்ஸ்டாண்டிங், செம்மையா இருந்துச்சு. கை தட்டலாம் கண்டிப்பா. பூஜா வாஸ் ஆஸம். இந்த தோணி தலைய லோலாய் தாங்க முடியலப்பா. ரட்சிதா, எந்த டீம் நீங்க சப்போர்ட் பண்றீங்க? நம்ம நீ பயங்கர நடுவுல எங்கேயோ போயிட்டு வர.
கேம் போல. ஐயோ போயின்னு வந்தியா ஆஸ்திரேலியாவை போய் டச் பண்ணிட்டு இருந்தேன் இந்த ஓரத்தை நீ. எப்படிமா எப்படி லிப்ஸ்டிக் இந்த கலர் போட்டனா இல்லையா? ஐ நோ ஐ நோ. அண்ட் முகுந்த், உங்க கேப்டன் பத்தி நீங்க சொல்லுங்க, எப்படிப்பட்டவர்? அவர் ஒரு நல்லவர், வல்லவர், நாளும் தெரிஞ்சவர் அப்படிங்கிற மாதிரி எங்களுக்கு தெரியும். அது தெரியாத விஷயம் ஏதாவது ஒன்று சொல்லுங்க. உனக்கு எதுவுமே தெரியாதா? ரொம்ப சப்போர்ட்டிவ். ஆ ரொம்ப சப்போர்ட்டிவ். கூலாக இருப்பாங்க. கூலாக இருப்பாரா? எப்படி மாரியாத்த கோயிலில் ஊத்துற அளவு கூலாக இருப்பாரா? நேர மாட்ட நக்கர மாடு கெடுத்த மாதிரி சும்மா இருந்த என்ன சொரிஞ்சு விட்டானுடா. ஆமா பண்ணிட்டு போனேன். எப்படி இருக்காங்க ஊர்ல எல்லாம்? நல்லா இருக்காங்க. நல்லா இருக்காங்களா? அப்பா நல்லா இருக்காரா? நல்லா இருக்கு. எப்படி இருக்குது ஃபைனல்ஸ்? நம்ம சூப்பரா போய்கிட்டு இருக்காங்க. சூப்பரா போயிட்டு இருக்குது. வெரி குட். நீ ஏதாவது ஸ்பெஷல் பெர்ஃபார்மன்ஸ் டான்ஸிங் ஏதாவது ஆடுறியா? கொஞ்சம் ஓகே. சோ ஃபைனல்ஸ்க்காகவே நீங்க வந்து செலக்ட் பண்ணி வாங்கன்றத கேள்விப்பட்டேன். கண்டிப்பா. கண்டிப்பாவா? ஆமா. வெரி குட் வெரி குட். சோ நீங்க இன்னைக்கு எந்த டீமை சப்போர்ட் பண்றீங்க? 50-50. 50-50? அது மாதிரி ஒரு கேம் விளையாடுமா? 20-20. இல்ல 20-20 ல 50-50. அது நம்ம சூர்யா சார் தான் 50-50 எல்லாம் கொடுப்பாரு. நீங்க எந்த டீம்னு ஒழுங்கா சொல்லுங்க. ரெண்டு பேருமே நல்லா பாடுறாங்க. இப்போ நாங்க எப்படி பாடுறோம்னு கேக்கலையா? எந்த டீமை நீங்க சப்போர்ட் பண்றீங்க? எங்க அம்மா எவ்வளவு சொல்லுச்சு, அவங்க எல்லாம் சேராதே சேராதே எல்லாம் என்ன சொல்லணும்? மேடம் கேள்வியை மீண்டும் ஒரு தடவை சொல்கிறோம், எந்த டீமுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணுறீங்க? நாங்கள் ரெண்டு டீமுக்கும் சப்போர்ட் பண்ணுறோம். ஓகே. நான் கேள்வி கரெக்டாக தானே கேட்டேன்? நான் இல்லை நான் கரெக்டாக தானே கேட்குறேன். மேடம் எந்த டீமுக்கு சப்போர்ட் பண்ணுறோம்? ஏதோ ஒரு டீமை சொல்லுங்கள் மேடம். சோ பச்ச டீம் முன்னாடியே சொல்லிட்டு போக வேண்டியதானே மேடம்? ஏன் இந்த குழந்தை மெட்டல் ஆகிட்டு இருக்கீங்க? ஓகே ஓகே. அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தா ரொம்ப தைரியஸ்ரீ தன்யஸ்ரீட்ட கேட்கலாம். என்ன விட்டுறீங்களேன் ப்ளீஸ். சாப்பிட ஆர்டர் பண்ணிட்டு வெயிட் பண்ணுகிறாங்க. ஓ மை காட். நமக்கு ஒரு சின்ன டவுட் இருக்குங்க. நானா நம்மள தான் சீரியஸா பேசுறீங்க? ஏர்டெல் சூப்பர் சிங்கர் T20 ப்ளூப்பர்ஸ்ல வந்து இப்போ நீங்க பார்க்க போறது என்னவென்றால், ஜட்ஜஸ்கள் அடித்த லூட்டி. அதாவது ஏதாவது பிரச்சனை அப்படின்னா கோர்ட்டுக்கு போய் ஜட்ஜிட்ட சொல்லலாம், ஆனா அந்த ஜட்ஜுங்களே சேர்ந்து பெரிய லூட்டி அடிச்சாங்கன்னா நாங்க யார்கிட்ட சொல்றது? இதுமாரி ப்ளூப்பர் கண்டென்ட்ல தான் போட்டு அவங்களை நாங்கள் பெருமைப்படுத்துவோம். அதாவது குறிப்பா வந்து ஆங்கர்ஸுக்கும் ஜட்ஜஸ்க்கும் நடக்கக்கூடிய சில இன்ட்ராக்ஷன், அண்ட் வந்து நம்ம கண்டஸ்டன்ஸ்லாம் ஏதாவது கலாட்டா பண்ணாங்கன்னா அதை பார்த்துட்டு அவங்க காமெடி அடிச்சு அவங்களே ஊந்து ஊந்து சிரிச்சுப்பாங்க, ஆனா மைக்ல சொல்லவே மாட்டாங்க. ஸோ அப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் தொகுத்து ஒரு அழகான கோர்வையா உங்களுக்கு நாங்க ஜட்ஜஸ் அடிச்ச லூட்டியை இப்ப போட போறோம். பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. இதயங்களே, ஜாதி மதம் இனம் நாடு இவைகளை கடந்து வரும் காற்றை போல காதலையும் சுவாசிப்போம். நான் லவ் பண்ணதுல தப்பு பண்ணல, யார லவ் பண்றேங்கிறதுல தான் தப்பு பண்ணிட்டேன். எனக்கு மயக்கமா வருதியா? போன் பண்ணா லவ் பண்றேன்னா வரச்சோனா புரியலையே. தப்பி பத்தி அப்புறம் இந்த என்ன படிச்சிருக்கேன் எதுவுமே கேட்க மாட்டாரு. இதெல்லாம் வந்து ஹைதராபாத் முத்து. இல்ல இல்ல, ரங்காரெட்டி முத்து. ஓகே சமனா சார், சூப்பரா இருக்கு உங்களோட டிரெஸ்ஸிங். எப்படி இத அசெம்பிள் பண்ணீங்க?
அப்பா யாராலுமே முடியாது, மனோ சாரால மட்டும்தான் இது முடியும். சூப்பரா இருக்கு. நீ புரியாமையே பேசிட்டு இருக்க, என் மேட்ரே வேற. நான் உன் கூட 100 வருஷம் வாழணும். Please understand that. நமக்கு ஒரு சின்ன டவுட், இங்க ஃபெயில் ஆகுறதுக்கு இப்படி ஒரு பிட்டா? நாங்க நீங்களும் வந்து கட்டி பிடிக்கலாம். சரி, நீங்களும் வந்து கங்கிராஜுலேட் பண்ணலாம் சார். நல்லா இருக்கிற அவருடைய குடும்பத்துல கும்மி அடிச்சுட்டு போயிடாதே. ஐயோ, நல்லா வாழ்ந்துட்டு இருக்கிற அது வந்து நீங்க வந்து இன்னும் கொஞ்சம் முதல்ல சொல்ல இருக்கலாம்ல. அங்கதான் அதுதான் சீரியஸ் ஆயிட்டோம். விஜய்க்கு அது மெயின் வருத்தமே அதான். ஆமா, நீங்களும் அப்படி சைட்ல பூந்து வரணும், அவர் நேரா ஓடி வந்துருவாரு. கொஞ்சம் கூட உனக்கு பயமே இல்ல, எப்ப பார்த்தாலும் விளையாடுத்த. எங்க அம்மா எவ்வளவு சொல்லிச்சு, அவங்க எல்லாம் சேராத சேராத எல்லாம் என்ன சொல்லணும், இது எப்படி தெரியுமா இருக்குது? அண்ணா நீ கேள, சுத்த நீ பிடிச்சி மூஞ்சில ஊத்துறேன். எழுந்து நின்று கை தட்டலான்னு எதிர்பார்க்கிறேன், பத்து பத்தா கொட்டலான்னு பாக்குறேன், பத்து பத்தா கொட்டலான்னு பாக்குறேன். ஏதா ஹீரோயின் மேல கிரஷ் இருக்கா? மா கப்ஸ் ஸ்டாண்டர்ட் ஆலமா, கன்ஃபார்மாவே பண்ணிடலாம். கன்ஃபார்மாவே கன்ஃபார்ம். ஹீரோயின்ஸ் தானா? ஹீரோயின் ஹீரோயின் தான். யாரு? நமிதா. எதுக்குடா இந்த மானங்கட்ட பொழப்பு? சத்தியமா நமிதா பானா? நீங்க அகில உலக நமிதா ரசிகர் மன்றத்தோட தலைவர்கிட்ட பேசிட்டு இருக்கீங்க. டிடி டெஃபினட்டா நான் இது நமிதா அவங்க கிட்ட சொல்ல போறேன். இப்ப போன உடனே நமிதா தெரியுமா உங்களுக்கு? டெஃபினட்டா எனக்கு தெரியும். போன உடனே சீரியஸா சொல்ல போறேன். வில் சி அவங்க ஏதாவது பதில் சொல்றாங்கன்னா உங்களுக்கு நான் வந்து சொல்றேன் உங்ககிட்ட. எனக்கு கூட இந்த என்வி ஓகே, நீங்களும் எல்லாம் ஒரு கோடியில சிவகார்த்திகேயன் மட்டும் போன் பண்ணி கொடுத்துட்டாங்க. எனக்கு ஏதாவது ஒரு ஒரு மிஸ் காலாவது கொடுத்தீங்களா? டேய், உங்களுக்கு வெக்கமே இல்லையாடா. அடுத்த ரவுண்ட்ல நான் எப்படியாவது நமிதா கிட்ட பேசுறேன். நான் ப்ராமிஸ் பண்றேன் உங்களுக்காக. ஓகேவா? சூப்பர் டி. ஹாப்பியா? ஓகே, பரவாயில்லை, விடுங்க. அனந்த் சார், உங்களோட கிரஷ் யார்? ஆரஞ்சு கிரஷ், பைனாப்பிள் கிரஷ் தான் என் கிரஷ். காதல்னா அவ்வளவு கேவலமா போச்சா? ஏன் குரு சார்? காதல் காதல் செலிபிரிட்டி மேல ஒரு காதல். ரெண்டு தான். சொல்லுங்க. ஜெனிபர் லோப். மும்தாஸ். மும்தாஸ், அதாவது இந்தி நடிகை மும்தாஸ். இந்தி நடிகை மும்தாஸ் அந்த காலத்து இந்தி நடிகை மும்தாஸ். ஆப்கி கசம். ஓ, நான் கூட மல்ல 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 அந்த மும்தாஸ் நினைச்சேன். இல்ல இல்ல. நோர்த்தங்க கும்தாஸ். யாரு? ஸ்ரீதேவி. ஸ்ரீதேவி, வாவ் வாவ் வாவ். மூதேவி அந்த மும்தாஸ் இல்ல, அது ஸ்ரீதேவி. வேற எதையாவது சொல்லாத. ஓகேவா? தெளிவா இருக்கீங்களா? ஒரு ஆட்டம் ஆடினீங்க பாருங்க. எம்மா எம்மா எம்மா. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். நம்ம சூப்பர் சிங்கர் T20ல நடந்த அழகான சொதப்பலான ப்ளூபர்ஸ் எல்லாம் பார்த்து என்ஜாய் பண்ணிட்டு இருக்கீங்க. குறிப்பாக வந்து இப்போ ஒரு சொரா மீன் தூங்கி நிற்குதுன்னு வச்சுக்கோங்களேன், அது போய் அது முதுகு சொரிஞ்சு விட்டா அது எவ்வளோ டென்ஷன் ஆகி வந்து நம்ம மேலே திரும்பி வந்து பாஞ்சு அப்படின்னு பண்ணும். அதே மாதிரி நிறைய மூமெண்ட்ஸ் வந்து நம்ம T20ல நடந்திருக்கு. நானும் டிடியும் சும்மா இல்லாமல் யார்ட்டையாவது போயிட்டு சரி மைக்கை கொடுத்து ஏதாவது அவங்கள வம்பு இழுக்கலான்னு பார்த்தா அவனுங்க கடைசியில் நம்மளை வந்து ஒரு பெரிய வம்புல எட்டு வந்து விட்டுருவாங்க. ஸோ அப்படி நாங்கள் சும்மா இல்லாமல் வாயை கொடுத்து வம்புங்கின மாட்டினா அந்த மூமெண்ட் இப்போ உங்களுக்காக. துமார பிரதர் ஆகையா? அண்ணையா? அண்ணையா ஜெயந்த் மாயே இருக்கிறாப்ல. வாங்க வாங்க, இன்னொரு ஆச்சரிய குடி. இன்னொரு 2 இயர்ஸ்ல இவன் முந்திருவான், இவன் வேற லெவல்ல இருப்பான், அவர் தம்பி மாதிரி இருப்பார். ஓகே அண்ணையா, மீரு பேரு ஏமி? ஸ்வரா கீர்த்தன். அது ஏன்பா கடிகிரமை சொல்ற? ஜெயந்தானே கேட்டேன். ஸ்வரா கீர்த்தன், ஸ்வரா மீன் மாதிரி சொல்றாயா? உன் பேர் என்ன? வாட் ஃபுல் நேம் ஆப்கா? ஃபுல் நேம் பி ஜெயந்த் மாதுர். மாதுரா? பி என்ன பி? போடா ஜெயந்த் மாதுர். போடாவா? யார பத்தி போடா? அந்த வாயில அடிப்பேன். அதனோட வீட்டோட தட்ஸ் மை சர்நேம்.
அது உங்க சார் நேமா? சார் நேம்னா ஸ்கூலோட இருக்கணும். என்ன என்ன எதுக்கு சிரிக்கிறப்பா? எதுக்கு சிரிக்கிற? இனிஷியல் அண்ணா பி. அப்படியா? இனிஷியல் அப்படி சொல்லு. ஓகேவா? அண்ணனுக்கு புரியாது இல்ல. சரி ஓகே அண்ணே, ஒரு தெலுகு ஒரு தெலுகு ஆங்கிரி டயலாக் செப்போ. செப்பண்டி. ஆக்சுவலி ஹீரோயின் ஓரியன்டட் டயலாக். அண்ணன் தான். ஓகே ஏமியோ செப்பு. வசை அருந்ததி நீக்கு பெள்ள கத எனபை சமுத்திராலகாய் பாடுபட்ட சமாதியில கொள்ள கொட்டின நின்று வதல இந்த மாதிரி எல்லாம் பேச சொல்லி யார சொல்லி கொடுக்குறா? அட பாவிங்களா ஏண்டா? ஐயோ தியேட்டர்ல எவனா இருப்பானா? இல்ல அடிக்கு ஹீரோயின் பேசின டயலாகே இப்படி இருக்குதுன்னா அதில் பாடும்போ இவன் உச்சரிப்பு நல்லா இருக்கு. நீங்க இவனுங்க ரெண்டு பேரும் என்ன நச்சரிப்பு தான் எங்களால் தாங்க முடியல. ஏதா பேசி அனுப்புப்போம். ஐயோ ஏமா, நீ ஒரு வாட்டி தயவுசெய்து அந்த டயலாக கண்ணாடியில் நைட்டு நின்று நீயே சொல்லிப்பாரு. உனக்கு மட்டும் பயம் வரல, என்ன மயில் ரத்தக்கா வரல. நான் என் பேய் படம் கூட போஸ்ட் கூட பார்க்க மாட்டேன். வாக்கா டெய்லி நைட் அந்த பிள்ளை பைபிள் வாசி தான் படுக்கும். ஓகேவா? இன்னைக்கு பைபிளை சாப்பிட போகுது. அதெல்லாம் பண்ணக்கூடாது டிடி. ஓகே சரிடா, இப்படிதான் விளையாடிப்பீங்களா வீட்டில்? சூப்பர் விளையாட்டு, சுத்தி போடணும் உனக்கு. மன்னனுக்கு வணக்கம். நல்ல போங்கடா, நல்ல செத்து செத்து விளையாடுவோமா? ஒரு கேம் இது. பை பை பை. ஸ்டீஃபன் அது பேர் என்ன? சொரா 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 சொரா. ஒன்று ஒன்று ரெண்டு டைலாக் எக்ஸ்ட்ரா பேசினா லிவர் ஒரு கவரில் போட்டு கொடுத்துடலாம். வந்திருக்கும் வெளியில. ஏர்டெல் சூப்பர் சிங்கர் டி ட்வெண்ட்டியில் நடந்த அழகான ப்ளூப்பர் மூமெண்ட்ஸ்லாம் பார்த்து ஜாலியாக எங்களை கலாச்சின்னு நீங்கள் என்ஜாய் பண்ணிருக்கீங்க. அண்ட் இந்த சமயத்தில் ஃபைனல்ஸில் வந்து நம்ம சாய் டீம் இருக்கு இல்லையா, சாய் டீம் பின்னாடி இருக்கக்கூடிய ஆதரவாளர்களை பார்த்து நாங்களாம் வேந்துட்டோம். டக்குன்னு பார்த்தா இது வந்து பார்த்தோன்னா 100 ரூபாய் கையில் குத்து பிரியாணி போட்டில் வந்து லாரியில் ஏற்று அந்த கூட்டம் மாதிரி ஆயிடுச்சு. எல்லாம் மஞ்சள் கலரில் கொடிலாம் வச்சு நடுவே போஸ்டர்லாம் நாடுன்னு லைட்டாக இப்படி லைட்டாக அவங்க டீமில் யாரும் அப்படி அசைஞ்சா கூட விசில்லாம் ஆச்சுன்னு வேறமாக இருந்தது. நாங்கள் கூட டக்குனு இதை வந்து பார்த்தீங்கன்னா பவர் ஸ்டார் தான் வந்துட்டாரோ அப்படிலாம் பயமாக ஃபீலிங் ஆகிட்டோம். கடைசியில் அப்படி திரும்பி பார்த்தா அப்படி நம்ம சாய் சரண், அதுக்கப்புறம் அவங்க டீமோட ஃபோட்டோஸு. ஸோ இந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆடியன்ஸை வந்து அவங்க வந்து எங்கேருந்து கூட்டிட்டு வந்தாங்கன்னு எங்களுக்கே தெரியல. ஆனால் அந்த அளவுக்கு வந்து பயங்கரமான ஆடியன்ஸ் பா. அவங்க 6 ரூபாய் கொடுத்தா 6000 ரூபாய்க்கு வந்து கைத்தட்டிருந்தாங்க. ஸோ அவங்க என்னென்னலாம் கலாட்டா பண்ணாங்க அப்படின்ட்டு நீங்களே பாருங்க. சிம்பனி சூப்பர் கிங்ஸ் பக்கம் பாத்தீங்கன்னா பயங்கரமா இருக்கு டெக்கரேஷன். நல்ல சூப்பர்மா அவங்க. சாந்தி தியேட்டர் இருங்க இருங்க, உங்க யாரையும் சொல்ல, சாந்தி தியேட்டர் வாசல்ல நிக்கிற மாதிரி ஃபுல்லா போஸ்டரா ஒட்டி வச்சிருக்கீங்களே, அத பத்தி தான் நாங்க பேச போறோம். சென்டர்ல வந்து பார்த்தனா ஒரு பெரிய போஸ்டர் இருக்கு, அத நல்லா உத்து பாத்தீங்களா? ஆமா, அதுல ஒவ்வொருத்தங்க பத்தி நாம இப்போ சொல்லலாம். சாய் சரண் வந்து கிட்டத்தட்ட ஒரு பாஸ்போர்ட் எடுக்கும்போது எடுத்தது, அது ஒரு போட்டோகிராஃபர் எடுக்கறாரு, கோச்சிட்டாரு, திரும்பி நின்னுட்டாரு. இல்லப்பா, அவர் வந்து இளைஞர் அணி தலைவர் அந்த மாதிரி எல்லாம் இருக்கார் பாருப்பா அவரு. ஓகே, அந்த கட்சியில இருக்கக்கூடிய இளைஞர் அணி தலைவர்கள் எல்லாம் அப்படி சைடு ஆன போஸ்ட் போடுவாங்க, அதே மாதிரி சூப்பர் சூப்பர். அதுக்கப்புறம் இந்த சைடுல சந்தோஷ் பாலாஜி பாத்தீங்களா? சந்தோஷ் பாலாஜி காணாமல் போனவர் பற்றிய அறிவிப்பு. ஆமா, காணாமல் போகும்போது இந்த இளம் வயது சிறுவன் பொண்ணே கிடைக்காம ஒரு
இருக்காரு அவரை பத்தி நான் தான் சொல்ல ப்ளீஸ் கோரமா கோரமா இருக்காரு அத சொல்றீங்களா ஆமாயா கரெக்ட்டா சொல்றயா ஓகே அவரை பாத்தீங்கனா இந்த புதுசா Facebookல ரித்திக் ரோஷன் சித்திக் மோஷன் அப்படிலாம் தப்பான பேர் வச்சிக்கிட்டு போஸ்ட் குடுத்துபாங்க தெரியுமா Facebookல ஒரே ஒரு படம் ஏதாவது கேமரா ஆமா அது ஒரு டுபாகுரு 1.3 மெகாபிக்சல் கேமரால எடுத்து போடுவானு ப்ளீஸ் ஜஸ்ட் லைக் தட் அதுக்கு அப்புறம் மஞ்ச மாலு பாத்தீங்களா ஏய் அவங்க எப்படி தான் இருக்காங்க இந்த கூப்பிடாத ஆடியோ லான்ச்க்கு போன ஹீரோயின் மாதிரி அப்படியே அந்த மாதிரி வெரி குட் வெரி குட் மிச்ச மிச்ச மூணு गर्ल्स பத்தி நாம எதுமே சொல்லல அவங்க எல்லாம் மங்கலமா அவங்க எல்லாம் எப்படி இருக்காங்க பா அப்படி இருக்காங்க அதனால அவங்க பத்தி நாம பேசலாம் நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் விஜய் சூப்பர் சிங்கர் T20ல சூப்பரான சொதப்பலான ப்ளூப்பர் மொமெண்ட்ஸ்லாம் பார்த்து என்ஜாய் பண்ணிட்டு இருக்கு எங்களை கலாய்க்கிறதுக்கு நாங்களே எங்களுக்கு ஒரு கொடுத்துருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு ஸோ வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ எவ்வளோ கலாய்க்க முடியுமோ அவ்வளோ எவ்வளோ கலாய்ச்சிக்கும் இந்த கலாய்க்கிறது அப்படின்னோடனே நம்ம சூப்பர் சிங்கரில் வந்து நிறைய கண்டஸ்டன்ஸ் இருக்காங்க அதில் சில பேர் பார்த்தோம்னு வச்சுக்கேன் அப்படியே ரொம்ப ஹோம்லியாக இருப்பாங்க சில பேர் வந்து ரொம்ப அப்படியே குறும்பாக இருப்பாங்க சில பேர் வந்து ரொம்ப அமைதியாக இருப்பாங்க சில பேர் பார்த்தாலே நல்லா கிரே தம்பி வீட்டில் நல்லா இருக்காங்களா அப்படின்னு பேசுகிற இருக்கும் ஆனால் சில ஃபேஸிங்களை பார்த்தா கலாய்க்கணும் போல தோணும் ஸோ அப்படி எங்கள் மூஞ்சிக்கு அதாவது எங்கள் கண்ணுக்கு யார் யார் மூஞ்சிலாம் பார்த்தா கலாய்க்கணும்னு தோணுதோ அவங்களாம் நாங்கள் சும்மாவே விட்டது கிடையாது அப்படி எங்ககிட்ட மாட்டி மூச்சவங்க யார் யார் அப்படின்றத நீங்களே பாருங்க ஓகே பியூட்டிஃபுல்லாக பாடிக்கீங்க பட் சத்யபிரகாஷ் ப்ளீஸ் நீங்கள் என்ன மன்னிக்கணும் நான் வந்து கிருஷ்ணா கிட்ட ஒரு இரு வார்த்தைகள் பேசி முக்கியமான ஒரு விஷயம் இன்ஃபர்மேஷன் என்ன கண்ணீர் தார தாரையாக கொட்டுகிறது நீங்களும் கேளுங்க நீங்களும் கேளுங்க ஓகே என்ன முக்கியமான விஷயம்னா ஷ்ரவனோட பாட்டி ஷ்ரவனோட பாட்டிக்கு வந்து ஒரு படத்தில் நடிக்க வாய்ப்பு கிடைச்சதுன்னு கரெக்டா எஸ் அதே படத்தில் அமெரிக்க மாப்பிள்ளையா நடிக்கிறதுக்கு நம்ம கிருஷ்ணாவுக்கு எல்லா தகுதிகளும் இருக்கு முக ஜாடை இருக்கு அவரை பார்த்தாலே ஒரு தியாக திருச்சுடர்னு தெரியுது அப்படின்னு சொல்லி அந்த வாய்ப்பை கொடுத்தாங்களாம் பட் இவர் வேணாம் அப்படின்னு சொல்லி தடுத்துட்டாரு இல்லை அதுக்கு அப்பலேருந்தே கிருஷ்ணாவுக்கு வந்து சாரங்கபாணின்னு ஒரு பேர் வச்சோம்னாங்க ஏன்னா அந்த கேரக்டர் பேரே சாரங்கபாணி பயங்கர டிமாண்ட் ஒரு பத்து நாள் கிட்டத்தட்ட போட்டோ ஷூட்டு ஸ்டில்ஸு செம்ம பிஸி ஐயா கால் பண்ண எடுக்கிறது இல்லை கேட்டால் படத்தில் நடிக்க போகிறேன் அப்படி இப்படிலாம் சொல்லி இதெல்லாம் எப்படி நடந்தது அப்புறம் ஹீரோயின் ஓகே இல்லைன்னு சொல்லி வேணான்ட்டான் ஐயோ அவனுக்கு வந்து ஹீரோயின் கூட அவ்வளோவா அவருக்கு வந்து நிறைய ஹாலிவுட் படத்தில் ஹீரோவே சான்ஸ் கிடைச்சது வேணான்னு விட்டுருக்காரு ஹாலிவுட் படத்தில் ஹீரோவா கிடைச்சதா பீரோவா கிடைச்சதா கரெக்டாக சொல்லு மை குட்னஸ் வாட் எ ஸ்டைல் செம்ம ஸ்டைலாக இருக்குது I am Kundalakesi, second standard. அவ யார் ஆரம்ப பாடுறா? ஓகே. சார் இதுங்க மாட்டிக்கிறது தானே? பட் அது ரொம்ப ஸ்கூல். இப்பமே வந்து இந்த மாதிரி ஸ்டைல் இந்த மாதிரி ஃபேஷன் எல்லாமே வந்து என் டீமோட ஸ்டைல் ஐகான் சக்தி கிட்ட தான். ஃபோட் ஐகானா? என்ன சொன்னீங்க? நேர மாட்ட நக்கர மாடு கெடுத்த மாதிரி சும்மா இருந்த என்ன சொரிஞ்சு விட்டானுங்கடா. ஸ்டைல் ஐகான். ஸ்டைல் ஐகான் சக்தி அவர்கள் தான் இப்படி ஸ்டைல் பண்ணி விட்டாரா? ஏய் சக்தி இதெல்லாம் உங்களோட ஐடியாவா? ஏய் சக்தி எல்லாம் நல்லா இருக்குன்னு நினைக்கல அழகா இருக்குன்னு நினைக்கலாம் ஆனா இதெல்லாம் நான் ஃபாலோ பண்ணிடுவேனு பயமா இருக்கு எங்க நீ கூட அவனை போட்டிருக்கியாமே காட்டு ஏய் சக்தி நம்ம நீ கூட இந்த மாதிரி அவனை போட்டுக்கிறியாமே அப்படியா என்னடா இல்லைங்க உங்க ஸ்டைல் ஸ்டேட்மெண்ட்ஸ பத்தி விசாரிச்சேன் இல்ல நான் போல ஓ மை காட் அந்த அழகு அவருக்கு மட்டும் விட்டு கொடுத்துட்டீங்களா ஓகே சோ உங்களுடைய ஒவ்வொரு பத்தியும் நீங்க சொல்லலாம் பட் ஃபர்ஸ்ட் வீல் ஸ்டார்ட் ஆஃப் வித் சௌந்தர்யா சவுண்ட் சரோஜான்னு வந்து சௌந்தர்யா சொல்லுங்க ஓகே வெரி குட் அடுத்து செம்ம சவுண்டா பேசுற சௌந்தர்யா வந்து என்ன நினைக்கிறாங்க இந்த ஃபைனல்ஸ் பத்தி செம்ம சௌந்தர்யா கிட்ட கேப்போம் இந்த தோணி தலைய லோனாய் தாங்க முடியலப்பா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரெண்டு டீம்ஸ்க்குமே கங்கிராச்சுலேஷன் சிம்பனி சூப்பர் கிங்ஸ் அண்ட் ஹார்மனி ஹார்ட் பிரேக்கர்ஸ் கங்கிராச்சுலேஷன்ஸ் தான் சொன்னேன் ஓகே ஓகே அதான் பிகாஸ் ரொம்ப வெரி வெரி ஹாப்பி ரெண்டு பேருக்கும் எல்லாருக்குமே இருந்தது ஃபைனல்ஸில் இருக்கணும் அப்படின்னு எல்லா டீம்ஸ்க்குமே ஆசையாக தான் இருந்தது இன்றைக்கி பார்த்ததுக்கப்புறம் ரொம்பவே ஆசை ஜாஸ்தியாகவே இருக்குது பிகாஸ் சம்திங் ரொம்ப கிரேட்டாக ஏதோ மிஸ் பண்ணியிருக்கோங்கிற மாதிரி அழுதுறாதம்மா ப்ளீஸ் நீ பேசுமா கால் வலி இது கொஞ்சம் நீ பேசுமா அம்மா நமக்கு ரெண்டு ரெண்டு நாள் தான் இருக்குது இன்னும் ஓகே ஓகே ஸோ நிகில் மேத்யூ வர்சஸ் ராஷன் ஒரு நாயர் டீ கடையை நாம இன்னைக்கு இந்த ஜாக் பாட்டில் பார்க்க போகிறோம் அண்ட் வி ஆர் வெரி ஹாப்பி அபவுட் இட் ஸோ டீயை யார் நல்லா ஆத்துறான்னு கூடிய சீர
டிஏ யார் நல்லா ஆத்துறான்னு கூடிய சீக்கிரத்துல கண்டுபிடிச்சலாம். தேங்க்யூ சோ மச் கேப்டன், ப்ளீஸ் டேக் ஏ சீட், ப்ளீஸ் டேக் ஏ சீட். இந்த குயின்ஸை பத்தி ராஜாக்கள் கிட்ட கேட்போம். சொல்லுங்க கிருஷ்ணா அவர்களே, நீங்க தான் கிருஷ்ணா மஞ்சு சட்ட கிருஷ்ணா? ஆர்ம்ஸ் காட்டி உட்காந்துருக்கீங்களே கிருஷ்ணா, கமான் ஆர்ம்ஸ் கிருஷ்ணா. இல்ல வர வேணாம் வர வேணாம், அங்க உட்காந்து மைக்ல பேசுங்க. மைக் இல்லையா? ஒரு மைக் தான் அவங்க கிட்டே இருக்கான். பாவம் ஏழைப்பாளைங்க. ஆ இருக்கான், போய் சொல்லிக்கிறாங்க. சொல்லுங்க கிருஷ்ணா அவர்களே, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். உங்களோட இசை வாழ்க்கை எப்படி போயிட்டு இருக்கு? ரொம்ப நல்லா போயிட்டு இருக்கு. காதல் வாழ்க்கை எப்படி போயிட்டு இருக்கு? கம்ப்ளீட்டா ஹைட்ராலிக் டோர்ல மாட்டிக்கிச்சு. அதுள்ள ஏன் போய் விரல விட்ட? ஸ்லிப் ஆயிட்டு கரெக்டா, வெளில வரும்போது கால் ஸ்லிப் ஆகி கை உள்ள போயிடு. எவ்வளவு வாட்டி தான் ஸ்லிப் ஆவீங்க நீங்க? எத்தனை வாட்டி நான் ஸ்லிப் ஆனாயிங்க? பொதுவா கேட்டேன். சரி ஓகே, இது நம்ம சக்தியே வந்துட்டாரு. சக்தி வந்து இங்க அருமையா பாடி நம்ம எல்லாரையும் ரஜினி சார் ஞாபகத்துக்கு கூட்டிட்டு போக போறார். அவர் நம்ம எல்லாரையும் கஜினி மாதிரி கொஞ்ச நேரம் எல்லா கவலையும் மறக்கடிக்க போறார். சோ இந்த பெர்ஃபார்மன்ஸ்ல பிச்சு நீங்க பெடல் எடுக்க என்னுடைய வாழ்த்துக்கள். தேங்க்ஸ் டேடி. வாங்கம்மா காப்ஸ், நாம போலாம். போலாமா? ஆமா, வேற என்ன பண்ணலாம்? ஐயோ சஃபி, என்னம்மா முடிய வெட்டு முக்கா பேண்ட் போட்டு நல்லா ரிச்சா வலிக்கிறவமே வந்துக்கற? ஏன் முடிய வெட்டிட்ட? ஓகே சூப்பரா பாடிட்டாங்க நம்ம சத்ய பிரகாஷ். பட் இந்த படத்தோட ஹீரோயின் அம்பிகா அவங்க கிடைக்கல. பட் நம்மளுடைய பிரவீன் அவர்கள் குடும்பி வச்சிருக்க ஒரே காரணத்துக்காக நீங்க அவர் ஒரு ஹீரோயினா மாத்திட்டு இருக்கீங்கல்ல. இந்த தோணி தலைய லோனாய் தாங்க முடியலப்பா. நல்ல கெமிஸ்ட்ரி நல்லா ஒர்க் அவுட் ஆச்சு அவருக்கு. சபா விஜய் டிவியில் இருக்கக்கூடிய ஆங்கர்ஸ் அவங்களுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா தனித்தனியாக இன்டர்வியூ எடுத்தனா அவங்களுக்குள்ள இருக்க நிறைய சூப்பர்பான விஷயங்களாக இருக்கும். நிறைய படித்தவங்களாக இருப்பாங்க, நிறைய வந்து புக்ஸ் படிக்கிறவங்களாக இருப்பாங்க, நிறைய சாதனைகள்லாம் பண்ண இருக்காங்க. குறிப்பாக டிடியை பற்றி நம்ம சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேர்ல்டில் இருக்கக்கூடிய எந்த டூரிசம் பற்றி கேட்டாலும் அவங்க சொல்லுவாங்க. ஏன்னா பேசிக்லி ஷீஸ் அ டூரிசம் ஸ்டூடெண்ட். ஆனால் அது மட்டும் இல்லாமல் அவங்க வந்து எத்தனை பேர் கண்ணை கட்டி ஏதாவது ஒரு காட்டில் விட்டாலும் அடுத்த ஃப்ளைட்டு பிடிச்சி வந்துருவாங்க. அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தனியாக இருந்து எதை வேணால் மேனேஜ் பண்ணக்கூடிய ஒரு பெண்மணி. அது மட்டும் இல்லாமல் இப்போ லேட்டஸ்ட்டாக அவங்க ப்ரொஃபஸர்லாம் ஆயிருக்காங்க. ஸோ இதெல்லாம் தவிர அவங்ககிட்ட இருக்கக்கூடிய இன்னொரு ஹிடன் டேலண்ட் ஒன்று இருக்குது. அதாவது எப்படி அப்படின்னா கையில் கால்குலேட்டரே கொடுத்து, சரி அது நான் சொன்னால் அது சரிப்பட்டு வர்றது. டிடிட்டு இருக்கக்கூடிய இன்னொரு ஹிடன் டேலண்ட் என்ன அப்படின்றத நீங்களே பாருங்கள். 168 + 174 எவ்வளோ சொல்லுமா? சொல்லுமா? சொல்லுங்க. 17 + 16 15 15 30 16 13 33 33 அவங்களுக்கு அவங்களுக்கு எது வந்தா நம்மளுக்கு பாயிண்ட்ஸ் தப்பு, பாயிண்ட்ஸ் தப்பு சொல்லிக்கிட்டே இருக்காங்க. 18 18 தானே பண்ணீங்க, அப்போ எவ்வளோ? 36. ஓகே, எப்படி ஜட்ஜிக்கிட்டு மூணு பேர்னாலே கணக்கு கூட்ட வராது. ஒன்பது பேராச்சே, நான் என்ன பண்ண போறேன்? ரொம்ப கஷ்டமாப்பா, ஒரே கஷ்டமாப்பா. சேட்டுகள்ல ஒரு பெரிய கால்குலேட்டர் இருக்கு, வாங்கி வச்சிருக்காங்க. சோ இவங்களுக்கு 9. வெரி குட். சோ 9 9 9, that is 27 27. Yay! Thank you so much. Tadang 8. Thank you. So avanga inum or point leading la irukanga, correct ah illaya? 25 ah. Okay, 25 points edutha again neenga vand leading la irukinga inda round porta varaikum. And total score lim pathinga na avanga idum 887 na appa enna? அதேதான் 23 தானே சொன்னீங்க? ஆமா. ஓகே, என்னம்மா கணக்கு போடுறீங்க? பச்சை டீம் நீங்க வந்து 161 புள்ளிகள்ல இருக்கீங்க, 161 ரன்ஸ். இப்போ ஏய் 162ங்கறாங்க இவங்க. 162ன்றானே, என்ன பண்ணலாம் அவங்கள? கட்டி வச்சடிக்கலாமா? சோ அது தெரிஞ்சிருக்கலாம் மனோ சார் கிட்ட இருந்து. ஆரம்பிக்கலாம் மனோ சார். அம்மா ஒரு நிமிஷம் அம்மா, அவங்க மார்க் வாங்குறதுக்கு இவங்களுக்கு ஏன் ஸ்கோர் போட்டுக்கிறீங்க? Open Gangnam Style.
என்னிய தமிழ் மக்களே, உங்களை மகிழ்வித்த சூப்பர் சிங்கர் டி ட்வெண்ட்டி இன்றுடன் நிறைவு பெறுகிறது. மீண்டும் சீசன் 2 சந்திப்போம்.